அறுக்கும் வழி பாதை அஷ்டம் தல டைட்டா இருக்குங்க இருக்குங்க மீன் இருக்குங்க. ஏய் பெருசு போகுதுரா, அப்படியே தீரணும் தீரணும் தீரணும். கருப்பு கண்ட போகுது ஆ, பிடிக்காத அப்படியே லூஸ் விடு, அடியில் போட்டுனா. மீன் பிடித்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர்கள் சந்தோஷத்தின் உச்சகட்டத்துக்கே போயிட்டாங்க. அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த சிறுவர்கள். கிட்ட வச்சு பார்த்தா பெரிய மீன், லாங்கில் வச்சு பார்த்தா சின்ன மீன். வீடியோ பார்க்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ தாங்க இது. பார்ட் ஒன் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே லிங்க்ல கொடுத்துருக்குங்க, போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாருனா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாட்டு பண்ணுவா டேக் ட்ரை பண்ண நாங்க பால் செட் தூண்டில போட்டு கொஞ்ச நேரம் தாங்க ஆயிருக்கோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ராகு சவுண்டு சும்மா ஹெவியா கேட்டுச்சுங்க. சரி, வழக்கம் போல இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் மீனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிதாங்க நாங்கள் தூண்டில் எடுத்தோம் ஆசையாக. ஆனால் கிட்ட வர வரதாங்க தெரிஞ்சுது எங்களுக்கு அது ஒரு 1.5 கிலோ 2 கிலோ இருக்கிற ஒரு ரோகு மீன் சொல்லிட்டு. அந்த மீன் பார்த்தீங்கன்னா சைட்டாக வரலைங்க, சைட்டாக போய் ஒரு தாமிர செடிக்குள்ள தாங்க போய் சுற்றிக்கிச்சு. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அது கறிக்கு வரல. வேறு வழியே இல்லாததுனால தாங்க தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த மீனை எடுக்க வேண்டியதாக போச்சு. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் தண்ணிக்குள்ளே இறங்க, இல்லைன்னா இறங்காதுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பன் தான் நாகராஜ். நம்ம நண்பன் தான் நாகராஜ், அவன் தான் எடுத்துட்டு இருக்கான் எல்லா மீனையும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் இறங்கி தான் எடுக்க வேண்டியதாகுது. ரொம்ப ரொம்ப டைப்பு கை 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 பார்த்து நண்பா, மீன் அப்படி தூக்கி விடணும் நண்பா. எப்படி இது பாரு, பாப்பப்பில் போட்டுச்சுரா, பாப்பப்பில் போட்டுச்சுரா, உள்ளே போயிடுச்சுரா பாப்ப. இரு இரு, வழியில் விடாத மாட்டிச்சு. பாப்பா போட்டுச்சா? பாப்பா தான் பாருங்க, எல்லோ கலர் பஞ்சில் செம்மையாக உயிதுங்க. எல்லோ கலர் பாப்பா இப்போ தான் அந்த செட்டை போட்டோம், அதுக்குள்ளேயே மீன் ஆச்சிச்சு எங்களுக்கு. எடுத்துரு, எடுத்து சிக்க பையில் போடு. பேக் டு பேக் மீனுங்க, செம்மையாக செம்மையாக மாட்டுது. ரொம்ப கஷ்டங்க, சொல்லு சொல்லலாம். தூக்கு தூக்க லைட்டாக போட்டோம் பாருங்க, ஒரு 6-7 மீன்கிட்ட போட்டோம். ஆ விடு, நண்பனை காட்டுறதுல வெளி. வழக்கமாக சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீன் ஸ்ட்ரைக் கொடுக்குங்க. மீன் பிடிக்கிற எல்லாருக்கும் தெரியும் மீன் மாட்டே மாட்டாது, கரெக்டாக சாப்பிட உட்காரும் போது தாங்க அந்த மீன் ஸ்ட்ரைக் கொடுக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது கரெக்டாக ஒரு மீன் ஸ்ட்ரைக் கொடுத்துதுங்க. நண்பா, இந்த மீனுக்கும் நீங்கள் தண்ணியில் இறங்கி தான் எடுக்கணும், ரெடி ஆகிக்கும் அப்படின்னு தாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணார், நான் எப்படி அந்த மீனை கரையாத்துறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீலில் சரசரன்னு சுற்றி இந்த மீனை ஈஸியாக கரையாட்டிட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ராடு போட்டிருந்தோங்க. ஆனால் பர்டிகுலராக இந்த ராடில் மட்டும்தாங்க மீன் மாட்டிகிட்டே இருந்தது, அது என்னென்னே தெரில. அன்றைக்கி டே இந்த ராடு மட்டும்தாங்க நல்லா மாட்டிச்சிங்க இந்த ராடில். கொஞ்சம்
கூட வந்த தம்பிங்க என்ன பண்ணானா, அண்ணாண்ணா நாங்களும் மீன் பிடிக்கணும்னா ஆசையாக இருக்குண்ணா, ரெண்டு தூண்டில் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணால், ரெண்டு பால் செட் தூண்டியில் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஓரமாக ஒரு இடம் இருந்ததுங்க, அங்கே தூண்டியில் போட்டுட்டு தம்பி பார்த்துங்கடா இந்த மாதிரி லைன் வெளிச்சதுன்னா குரல் கொடுக்கணுண்டா சொல்கிறேன் சொல்லிகிட்டே வந்தேங்க. அவனில் உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு அவனுக்கு அந்த ஸ்டிக்கி ராடும் ஓடனவுடனே என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அண்ணா அண்ணா ஓடியாங்கண்ணா ஓடியாங்கண்ணா மீன் மாட்டிக்கிச்சுனா கத்திட்டே இருந்தாங்க. அங்கேருந்து கொடுக்குன்னு ஓடியாந்து பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சுது, இருக்கிற மொத்த லைனையும் மீன் கேலி பண்ணிகிட்டு இருந்தது. கொஞ்சம் விட்டுருந்தா கூட ஸ்டிக்கு ரொம்ப வலிக்குங்க, லைன் விட்டுருவோம் வேறு வழியே இல்லாதனால அங்கேருந்து ஓரளவுக்கு மீனை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக செடியோடு தாங்க சுற்றிட்டு இருந்தது. நம்ம நாகராஜ் நண்பரோட சேர்ந்து தாங்க அந்த மீனை வெளியில் கரையை எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்க எடுக்கிற எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக முள்ளு செடிக்குள்ளே தாங்க போயிட்டு வந்தது. அடியில் அடியில் போட்டுறா, அடியில் போடு, கையில் அடியில் விடு, விடுப்பா அடியில் தூக்குப்பா மீன் விட்ட, அப்படியே தூக்குப்பா. அப்படியே போப்பா, இப்படி போ. பாருங்க ஜெட்டி போட்ட மனிதர் மீன் பிடிக்கிறாரு. அவன் ஜெட்டியே காட்டலடா. கேப்பா கைட்ட கைட்டுற தம்பி, ஒரே முள்ளு மாட்டின முள்ளு கஷ்டத்தில் வந்துருக்கா, ரெண்டு முள்ளு மேலே வந்தா சித்தல பூஜை. அடி போஸ் கொடுங்க, இத்த மீன் தூக்கி போஸ் கொடு, எடுத்துக்கப்பா இரநூத்தி எடுங்க. அப்படியே ரெண்டு பண்ணி வா, அவடா அவடா அடா. மீன் பிடித்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர்கள் சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாங்க. அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த சிறுவர்கள். கிட்ட வச்சு பார்த்தா பெரிய மீன், லாங்கில் வச்சு பார்த்தா சின்ன மீன். ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டருக்கான ஒன்றா சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிச்சிங்க, திருட்டு திருட்டு சுற்றிச்சிங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக வேகமாக சுற்றிட்டே இருந்தது. சரி இதில் ஒரு மீன் இருக்கும் அதில் ஒரு மீன் இருக்கும் நினச்சி தாங்க குடுக்குன்னு ஓடி போய் ரெண்டு லைனும் பிடிச்சோங்க. ஆனால் ரெண்டுமே வைட்டாக இருந்தது, இது ஒரு பக்கம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது, சரின்னு சொல்லிட்டு ரெண்டு மீனாக இருக்கும் அப்படி தாங்க நினச்சோம். அதுக்கப்புறமா தாங்க தெரிஞ்சுது ஒரே ஒரு தூண்டில் மட்டும்தான் அங்கே மீன் மாட்டியிருந்து, இவர் இந்த லைனை பூச்சி வலிக்கிறாரு அவர் அந்த லைனில் பூச்சி வலிக்கிறாரு, ஆனால் ரெண்டு பேருமே மீன் இருக்குது மீன் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் தண்ணியில் இறங்கி பார்க்கும்போது தாங்க எங்களுக்கு தெரிஞ்சுது அது ஒரே மீன் சொல்லிட்டு. வழக்கம் போல் இதுவும் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும் அப்படின்னு நினச்சி தாங்க தண்ணிக்குள்ளே இறங்கி எடுத்தாரு. ஆனால் கிட்ட போக போக தாங்க தெரிஞ்சுது இது கொஞ்சம் பெரிய சைஸுன்னு சொல்லிட்டு. நீங்களே வீடியோ தொடர்ந்து பாருங்க. மீன் இருக்கா இல்லையா தெரியல, இருக்குங்க இருக்குங்க மீன் இருக்குங்க. ஏய் பெருசு புல்றா, அப்படி தீரணும் தீரணும் தீரணும், கருப்பு கண்ட புல்த பிடிக்காத, அப்படியே லூஸ் விடு, அடியில் போடணும்டா. இந்த மீன் மாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பால் செட்டில் தாங்க மாட்டிச்சு. இந்த ஸ்பைடர் பால் செட் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஈஸியாக மீன் மாட்டுங்க, ஆனால் அந்த முள் வந்து நம்ம கையிலையும் ஈஸியாக மாட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 முள் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. பாருங்க இதாங்க நம்ம இடத்துல இருக்கு, நாங்கள் சொல்லுவோம் கருப்பு கொண்டான்னு சொல்லுவோம். இதை இந்த மீனோட நேம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், கருப்பு கண்ட கிளிமுக்கு கண்டன்னு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறங்க. அப்படியே தளபதி தூக்குடா தூக்குடா தூக்குடா, ஏ தூக்குடா எல்லாமே சைஸ் தண்ணா பாருங்க. அது போறா அது போறா.
காலையில வரும்போது அஞ்சு மீன் ஆறு மீன் அப்படிதாங்க புடிச்சிருந்தோம். அதுதான் பாத்தாங்க அவங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு மணி போல வந்திருந்தாங்க. வரும்போது தாங்க தெரிஞ்சது அவங்களுக்கு என்னண்ணா எத்தனை மீன் தான் மாட்டிச்சின்னு கேட்டாங்க. நாங்கள் நானும் அதே மீன் தானே மாட்டிச்சு, அதுக்கப்புறம் மீனே மாட்டடா அப்படின்னு சும்மா சொல்லியிருந்தோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது சிக்கப்பை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி விட்டு தூக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா தாங்க தெரிஞ்சுது என்ன என்னண்ணா இவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுக்கிறீங்க எப்படின்னா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அப்படி தான்டா தம்பி வாங்கலாம் இங்கேருந்து தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டே வந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்பாட்லேருந்து கரெக்டாக இந்த வீட்டுக்கு போகிற வழிக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு கிலோமீட்டர் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க அந்த மீனை. அவ்வளோ மீன் பிடிச்சிருந்தாங்க டே ஃபுல்லாக. அந்த இடத்துல மீன் பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது. ஆனால் அந்த இடத்துலேருந்து மீன் பிடிச்ச மீனை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் ஒரு வழி ஆகிட்டாங்க. ஆள் ஆளுக்கு மாறி மாறி தாங்க தூக்கிட்டே வந்தாங்க மீனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிக்க வருது. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம டிஎன்ஆர் ஃபிஷிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே. வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி, வணக்கம். இங்கே இருக்கு காத்துல.